ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜித் அகிஸ். எஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நீ நல்லா இல்லடான்னு கேட்டால், எஸ் நான் இன்றைக்கி தான் நல்லா இருந்திருக்கேன். ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் சரியில்லாமல் அடிக்கடி போயிட்டுருக்கு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது உடம்புல. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு பாராட்டி அண்ட் வேறு லெவலில் ரீச் ஆகி அண்ட் அதுக்கப்புறமா வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் மூவி அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட ஜோக்கர் திரைப்படம், ஒரு மூவி பைத்தியக்காரனாக வந்துட்டு இந்த படம் பார்க்காம இருக்கிறது ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உணர்ந்தேன். ஸோ அதனால் இந்த படத்தை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு, அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வித் அவுட் கோயிங் எனி ஃபர்தர், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். ஜோக்கர், இந்த படத்தை ஏன்டா நீ போய் தேட்டரில் பார்க்கல அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். எஸ் வேஸ்ட்டு. ஏன் தேட்டரில் பார்க்கல அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகலை. நான் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே தமிழில் தான் பார்ப்பேன், இங்கிலீஷில் பார்க்க மாட்டேன். பட் என் ஃப்ரெண்டு விஜய்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பயங்கரமான ஹாலிவுட் மூவிஸ் ஃபேனு. மார்வலாக இருந்தாலும் சரி, டிசியாக இருந்தாலும் சரி, ஒரு மூவி உடனே இங்கிலீஷ்லேயே பார்த்துருவான். அவன் வந்து பயங்கரமான டிசி ஃபேன், அதையும் தாண்டி பயங்கரமான பேட்மேன் ஃபேன். ஸோ அவன் வந்து அடிக்கடி மீம்ஸ்லாம் போட்டிருப்பான் அவனோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். அதாவது டிசியை வந்து புகழ் சொல்கிற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டிருப்பார், நிறைய விஷயம் போடுவார், நிறைய மீம்ஸ் போடுவார், இங்கிலீஷ்லேயே இருக்கும். அது நமக்குலாம் புரியாது, அது அவன் தப்பு இல்லை, நம்ம தப்பு தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவனோட கான்டெக்ஸ்டில் ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா 100 பேத்துக்கு அந்த மீமே புரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, அவன் மீம் போட்டே இருப்பான், அவன் மற்றவங்களை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவனுக்கு வந்து அந்த மீம் அவனுக்கு புரிஞ்சால் போதும், அதாவது டிசியை வந்து பெருமைப்படுத்தி போட்டுருவான். அந்த வகையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தான் ஜோக்கர் மூவி பற்றி, மற்ற மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு சூப்பர் வில்லனை உருவாக்கணும் அப்படின்னா பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் கொடுத்து அவனுக்கு நிறைய சோல் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப பெருசாக உருவாக்குனாதான் ஒரு சூப்பர் வில்லன் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. பட் டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனோட நிம்மதி, சந்தோஷம், அந்த மாதிரி சூப்பரான அழகான ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் புடிங்கிட்டு போடா நாயே அப்படின்னு சொல்லி ரோட்டில் விட்டிங்கன்னா அவனே பயங்கரமான வெறித்தனமான வில்லனாக மாறிடுவான். ஸோ இதுதான் ஈஸியாக இருக்குது. பட் அப்படி ஒரு எளிமையான படத்தை எடுத்து அந்த படம் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் மூவின்னு சொல்லி ரேட்டிங்ஸில் அதிகமாக வந்தது சீரியஸாகவே வேற லெவல். ஸோ அப்படிப்பட்ட இந்த படத்தை ஏன்டா தேட்டரில் போய் பார்க்கல அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொன்னான், மச்சான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், படம் நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ரொம்ப ஒரு மயக்கமான நிலையிலே படம் பார்ப்பேன்னு சொன்னான். சீரியஸாகவே அதான் உண்மை. ஏன்னா நான் இந்த படம் பார்க்கும்பொழுது எப்படி இருந்தேன் அப்படின்னா, விஜய் சேதுபதியோட அந்த 400 ரவுடி நான் படத்தில் ஒருத்தர் இப்படியே உட்காந்துருப்பானே, இதே மாதிரி தான் படம் பார்க்கும்போது நான் இருந்தேன். என்னையே அறியாமல் படத்துக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா சொல்லலாம். ஏன்டா தேட்டரில் போய் பார்க்கலன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் ரிலீஸ் ஆனால் எனக்கு தேட்டரில் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா தமிழில் இருந்தால் நிறைய காமெடி சேர்க்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜோக்கர்னு பேர் வச்சுட்டு இந்த படத்தில் காமெடி இருக்குமா இருக்காதா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மைந்துட்டே நான் தேட்டர் போக மாட்டேன். ஸோ இந்த படத்தில் ஒரிஜினல் பிரிண்ட் வந்ததுக்கப்புறமா எப்படி பார்க்காம இருக்க முடியும், லேப்பில் தூக்கி போட்டு படத்தை உட்காந்து பார்த்துட்ருக்கோம், சேம் அதே பொசிஷனில் தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதான். அதுக்கு காரணம் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஜாக்வின் ஃபீனிக்ஸ் அவர்களோட ஆக்டிங் தான், எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறார். கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த சமுதாயத்தால் டிஜெக்டட், அதாவது டிஜெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மீனிங் என்னென்னா ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அங்கீகாரம் இல்லாத இவர் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு காமெடினா, ஒரு ஸ்டாண்டப் காமெடினா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. பட் கடைசி வர அதை நிறைவேறாமே போய் மற்றவங்களால் ஒதுக்கப்பட்டு மற்றவங்க தன்னை ரசிக்காமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு சைக்கோ மாதிரி ஆகி ரொம்ப ஒரு மாதிரியான சிம்பிளாக சொல்லணும்னா அந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட நான் சந்தோஷமாக இருந்ததில்லை, உண்மையாக சந்தோஷமாக இருந்ததில்ல. இந்த மனுஷனோட இந்த ஆக்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சிரிக்க வராமல் சிரிக்க ட்ரை பண்ணி ஒரு சிரிப்பு சிரிப்பார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு நோய், அந்த மாதிரி டைமில் இவர் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இவருக்கு சிரிப்புன்னா என்னென்ன தெரியாது, சிரிப்பு தெரியாத ஒரு மனுஷன் நீங்கள் ட்ரைவர் பார்க்கும்போது தெரியும், வாய் எப்படி வச்சுட்டு தான் சிரிக்கிற மாதிரி அவர் ட்ரை பண்ணி பார்ப்பார். அந்த ஒரு ஆக்டிங்லேயே மனுஷன் மனசை தொத்துட்டாரு தொட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சீரியஸாகவே அந்த மாதிரியான ஒரு ரோல் சத்தியமாக ஹேட்ஸ் ஆஃப், எப்படி பண்ணாருன்னு தெரியல. படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும், அந்த மனுஷனை போட்டு நோக்கடிக்கிறத பார்த்து நமக்கே ஒரு கோவம் வரும். ஸோ அதையும் தாண்டி நம்ம அந்த படத்தோடு கனெக்ட் ஆகி இப்படியே பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. எப்போ தெரியுமா நம்ம முழிப்போம், படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவார் பட்டுன்னு ஒரு செகண்டில், அந்த டைமில் தான் நம்ம முழிப்போம். அதையும் தாண்டி நிறையா கொடூரமான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது, அதனால தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட். பிடிசின்னு நினச்சிக்காதீங்க, இது வேறு மாதிரி கொடூரமான சீன்ஸு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையும் தாண்டி எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டேரக்டர் டாட் ஃபிலிப்ஸ். இவருனால எப்படி இப்படி ஒரு படம் இவருனால எப்படி இப்படி ஒரு படம் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு தாட். ஏன் அப்படி உனக்கு தோணுச்சுரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இவர் எந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஹேங் ஓவர் அப்படிங்கிற படம் வந்து நீங்கள் 3 பாட்டுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படிப்பட்ட படம், எப்பேற்பட்ட படம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எப்படி
இப்படி ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ அதுவே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதுவே இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜோக்கர் படம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். பட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அந்த படம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிடணும். இங்கிலீஷ் தெரியலனா அந்த படத்தை பார்க்காதீங்க, இல்லை அட்டர் வேஸ்ட் பார்க்குறது. தமிழில் யாராச்சும் டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அப்படியே தமிழில் ரிலீஸ் பண்ணணும், அந்த ஒரிஜினல் வெர்ஷன் அப்படியே வருமானு கேட்டால் சத்தியமாக வராது. ஸோ இந்த படத்தை இங்கிலீஷ்லேயே பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்களா, இல்லை மயங்கி விழுந்தீங்களா, இல்லை ப்ரெஷர் ஆனீங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாம் இப்போ மூவி சிட்டு வெப் சீரிஸ்க்கு வந்து சாவிட்டோம். ஸோ அப்படி வெப் சீரிஸில் தாவுனதில் ஒரு சில வெப் சீரிஸ் பயங்கரமான வெப் சீரிஸ் மாட்டிருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் திஸ் அஜி சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் செகண்ட்ஸ் அஹெட். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள்.